students, welcome to CGI Max and the CGI Microsoft and Max John 3 Children's Fraction. If you find point to one la, third room will answer the following la. 8th sum pagapora question in the kutukanga. An oil tin contains 3 3 by 4 liters of oil, of which 2 1 by 2 liters of oil is used. How much oil is left over? Ipan samakaram solution pakala. Enna solirukanga parunga. An oil tin contains 3 3 by liters of oil. और oil tin ले 3 3 by liters of oil இருந்தது அப்படினு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க? Of which 2 1 by 2 liters of oil is used. அந்த 3 3 by 4 liters of oil இருந்து 2 1 by 2 liters of oil வந்து யூஸ் பண்ணிட்டாங்களாம். Used இவ்ளோ oil யூஸ் பண்ணியாச்சு. அதாவது 3 3 by 4ன்றது 3 3/4 லிட்டர்ல இருந்து 2.5 லிட்டர்ஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம 2.5 லிட்டர்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிட்டா மீதி ஹவ் மச் ஆயில் இஸ் லெஃப்ட் ஓவர், எவ்வளவு ஆயில் வந்து அவங்களுக்கு மீதி இருக்குது அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணனும்? லெஃப்ட் ஓவர் மீதி இருக்குது, எவ்வளவு வந்து போயிடுச்சு மிச்சம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும்? இதுல இருந்து என்ன ஈஸியா எழுதலாம் அப்படினு சொல்லி பாருங்க. இப்ப ஆயில் டின்ல எவ்வளவு ஆயில் இருக்குதா? 3 3/4 லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் இருக்குது. சோ அதுல ஆயில் டின் கண்டெய்ன்ஸ் அப்படினு சொல்லி எழுதலாம். இல்லனா டோட்டல் weight of அதுல இருந்த ஆயில், டின்ல இருந்த டோட்டல் weight of ஆயில் எழுதலாம். சோ உங்களுக்கு ஈஸியா, உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அத நீங்க சாய்ஸ் பண்ணி எழுதுங்க. நான் வந்து இங்க உங்களுக்கு எப்படி எழுத போறேன்னா டோட்டல் weight of ஆயில் எழுத போறேன். அப்பதான் உங்களுக்கு டோட்டல்ல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படினு தெரியும். Total weight of oil. எவ்வளவு oil இருந்தது? Total weight எவ்வளவு? Oil ஓட total weight 3 3/4 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. 3 3/4 liters. லிட்டருக்கு நம்ம L னு மட்டும் போட்டா போதும், மென்ஷன் பண்ணா. Okay, next எவ்வளோ யூஸ்ட் ஆயில், எவ்வளோ ஆயில யூஸ் பண்ணிட்டாங்க, அதை வந்து ஆயில் இஸ் யூஸ்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அதையே யூஸ்ட் ஆயில்னு போட்டால் போதும். யூஸ்ட் ஆயில் எவ்வளோ ஆயில், இதை ஈக்குவல் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பேப்பர்லையோ உங்கள் நோட்டில் செஞ்சாலும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 1/2 லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம 2 1/2 லிட்டர்னு போட்டோம். இப்ப ஆயில் இஸ் லெஃப்ட் ஓவர் தானே சொல்லிருக்காங்க, அதையே கூட நீங்க ஆன்சர் எழுதுங்க. ஆயில் இஸ் லெஃப்ட் ஓவர் ஈக்குவல் டு, அப்ப லெஃப்ட் ஓவர்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 3 3/4 ல இருந்து 2 2.5 லிட்டர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இங்க வந்து நீங்க எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி இந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதினா போதும். யூஸ்வலா மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருந்தால் ஈக்குவல் டு நேரா பார்த்து போடுங்க. யூஸ்வலா மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருந்தா அதை ஃபர்ஸ்ட் வந்து என்ன கன்வெர்ட் பண்ணும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சம் வந்து ப்ரொசீட் பண்ணும். ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? டினாமினேட்டர் இன்டூ ஹோல் நம்பர், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 4 எவ்வளவு? 12. 12 + 3 எவ்வளவு? 12 + 3 = 15. அப்போ பாருங்கள் 15/4 இந்த மாதிரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு மைனஸ், இப்போ பாருங்கள் இந்த டினாமினேட்டர் இன்டூ ஹோல் நம்பர், 2 2 = 4, 4 + 1 = 5, 5/ டினாமினேட்டர் என்னது? 2. இப்போ என்ன செய்யணும்? டினாமினேட்டர் நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக என்னவா இருக்கணும்? டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆனால் டினாமினேட்டர்ஸ் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்தால் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எது எதுக்கு? டினாமினேட்டர் 4 and 2 எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் பாருங்கள், இப்படி போடுவோம். இந்த ரெண்டும் எந்த டேபிளில் வரும்? 2 டேபிளில் தான் வரும். 2 டேபிள் போட்டோம்னா இந்த நம்பர் வர முடியும். இந்த நம்ம இந்த நம்பரை சொல்லுங்கள் இந்த டேபிளில். 2 2 = 4 வரும். ஓகே, இது 1 2 = 2 வந்துடும். இதுக்கு பிறகு இந்த ரெண்டு நம்பருக்கும் காமன் டிவைசர் கிடையாது, சேம் டேபிளில் வராது. ஸோ இதோட இதை வந்து நம்ம
முடிச்சுட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு என்ன வருது, 2 × 2 × 2 = 1. ஓகேவா? எல்சிஎம் இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணும்போது எல்சிஎம் ஈக்குவல் டு 2 × 2 = 4, 4 × 1 = 4 தான். அப்போ எல்சிஎம் வந்து 4ன்னு சொல்லி கிடைச்சிருது. ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கோங்க, ஈக்குவல் டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து போடுங்க. போட்டுட்டு இப்போ இந்த எல்சிஎம் 4ன்ற நம்பருக்கு இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் சேஞ்ச் பண்ணணும். ரெண்டு டினாமினேட்டரை எல்சிஎம் 4க்கு சேஞ்ச் பண்ணணும்னா ஆல்ரெடி இந்த 4 வந்து 4ல தான் இருக்குது. அப்போ நம்ம இதை கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய அந்த 15ஐ அப்படியே நீங்கள் போட்டால் போதும். ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறோம்னு காட்டுவோம், அதை போடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். அதனால் நான் வந்து அதை அப்படியே வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 15ஐ அப்படியே வச்சுக்கலாம். இந்த டினாமினேட்டர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 2ல இருக்குது. ஸோ இந்த 2ன்ற டினாமினேட்டரை 4க்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி பண்ணி தான் நம்ம போட்டுட்டோம். ஸோ எதால் அப்போ மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். எதால் மல்டிப்ளை பண்ணி போட்டோம், அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேபிளால் இந்த 2ன்ற டேபிளை நீங்கள் சொல்லி பார்த்தா இந்த எல்சிஎம் வரணும். அப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா 1 × 2 = 2, 2 × 2 = 4 வந்துடுது. அப்போ 2 டைம்ஸ் வருதுன்னு தெரியுது. அப்படி தெரில அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சைடில் போட்டு எல்சிஎம்மை உள்ளே போட்டு இந்த டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை இங்கே உள்ளே போட்டு 2ன்ற நம்பருக்கு 2ஆக போட்டு டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 × 2 = 4 வருது. அப்போ இந்த 2ஆல் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் இந்த டினாமினேட்டரை, இந்த டினாமினேட்டர் வந்து 4ஆக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் தெரிஞ்சிச்சு. இப்போ டினாமினேட்டர் எந்த நம்பரால் சேஞ்ச் பண்ணுமோ அதே நம்பரால் நியூமரேட்டரை என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நியூமரேட்டரை 5 × இந்த நம்பரை என்ன செய்யணும், × 2 போட்டு மல்டிப்ளை பண்ணி காட்டணும். ஓகேவா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏன் போடலை, இங்கே ஏன் போட்டிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், ஹோல் டிவைடட் பை 4 இருக்குது, நியூமரேட்டரில் 15 இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்படியே போடுங்க, 5 × 2 = 10, இது அப்படியே போட்டுரும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும், 15ல் 10ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும்னா என்ன வரும், 5 வரும், 5/4 வரும், அவ்வளோதான். இப்போ 5/4 வந்து ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வந்துருச்சு. நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும், மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி போடணும். ஸோ வெரி குட், உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 உள்ளே போட்டுட்டு 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். போடும்போது எத்தனை டைம்ஸ் இருக்குது, 4 1 4 = 4. ஸோ ரிமைண்டர் எவ்வளோ வருது, சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். பண்ணும்போது 5ல் 4 போச்சுன்னா வெறும் 1 தான். ஸோ கோஷன்ட் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதுவோம், 1 அப்படின்ற கோஷன். ரிமைண்டர் வந்து 1, இந்த 1, இந்த ரிமைண்டர் 1 மேலே எழுதுகிறோம். இந்த டினாமினேட்டர் தூக்கி கீழே எழுதிக்கிறோம், பை 4. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது, 1 1/2 லிட்டர், அதாவது 1 1/4 லிட்டர் வந்து நம்மளுக்கு ரிமைனிங் ஆயில். அப்போ ஆயில், ஆயில் லெஃப்ட் ஓவர் எவ்வளவு, ஆயில் லெஃப்ட் ஓவர் இஸ் ஈக்குவல் டு 1 1/4 லிட்டர். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த மாதிரி எடுத்து அழகாக எழுதி முடிச்சுருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப இதை போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். வேர்ட் ப்ராப்ளத்தை மட்டும் ஒமிட் பண்ணாமல் நல்லா போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஈசி ஜெய் மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.